காலபுருஷனுடைய முதல் ராசி. வலிமையும் திறமையும் கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, எப்போதுமே முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள். எப்போதுமே மேசராசிக்காரங்க பாருங்களே, மேச லக்னம் மேசராசி, தனுசு லக்னம் தனுசு ராசி, சிம்ம லக்னம் இந்த மாதிரி வராது. அப்படி வந்தால் உங்கள் யோக பலன், அப்படி வரும்பொழுது உங்கள் தசாபத்தியும் சேர்ந்து வரணும். அப்படி தசாபத்தியில் சேர்ந்தால் அப்போ கோச்சாரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இவ்வளவும் எடுத்து நம்ம கணக்கீடு பார்த்து செய்தோம்னால் தான் இந்த மாதத்துக்கு இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த சனிப்பயிற்சி வருது, விரட்டிக்கிட்டு வருது நம்மளை சனிப்பயிற்சி, குரு பயிற்சி வருது, நிறைய வருது. அதே சமயத்தில் நாம் காண இருப்பது இந்த மாதத்துக்கு மட்டும்தான். அப்போ இந்த மாதத்துக்கு மேசராசிக்கு என்ன நமக்கு பார்க்குறோம், மெயினாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தில் கொடுக்கல் வாங்கலை மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏழை எளியவர்களுக்கு நல்லா உதவி பண்ணுங்க, இல்லாதவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுங்க. இந்த யுகத்தில் உதவி தர்மம் தலைகாக்குங்கிறது என்றும் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. எனவே மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துக்கு உங்கள் ராசிநாதனே ரெண்டில் இருக்கார், உங்கள் ராசிநாதனே ரெண்டில் இருக்கார். அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது எதை குறிக்கக்கூடியது, தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து அத்தனைக்கும் அதிபதி செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் செவ்வாய் அதிபதி இருப்பதனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதத்தில். என்ன ரெண்டில் இருக்கார், ராசிக்கு குரு பன்னெண்டில் இருக்கார் உங்களுக்கு, அது ஃபிக்ஸடு. இந்த பாருங்களேன் இந்த மாதத்தில் பாருங்களேன், செவ்வாய் ஃபிக்ஸடு, குரு ஃபிக்ஸடு, சனீஸ்வரர் ஃபிக்ஸடு, ராகு கேது ஃபிக்ஸடு. ஒம்பது நவகிரகங்களில் நேயர் பெருமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிற வேண்டியது, சுக்கரனும் புதனும் தான் மூவபிள் இருக்குது. சுக்கரனும் புதன் மட்டும்தான் மூவபிள் இருக்குது, மீதி எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அப்படியே எல்லாமே ஃபிக்ஸட் டெபாசிட்டே இருக்குது. அப்போ அந்தந்த ராசிக்காரவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய வருமானங்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்தையுமே குறைச்சிக்கோங்க. நண்பர்களை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. நண்பர்கள் குறைக்கும் பொழுது வருமானத்தை பெருக்குவீங்க. குறிப்பாக மேஷம் கடகம் விருச்சகம் மீனம் இந்த நான்கு ராசி மிக முக்கியம் இந்த மாதத்தில். அப்போ மேஷராசி நான் மேஷராசி முருகப்பெருமான் நம்ம வழிபடுறோம், செவ்வாயை கும்பிட்றோம், அருள் தரும். நமது சென்னை அருகே உள்ள சிறுவாபுரியில் கூட இப்போது கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அதே சிறுவாபுரி முருகப்பெருமானை எல்லாருமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வரும செவ்வாய் அதை வருவாய் மங்களநாதன் அந்த நாட்களில் நீங்கள் போய் அவரை வழிபடலாம். அதை அடுத்து எல்லாருமே செவ்வாய்க்கிழமை போக முடியாது, அதை அடுத்து வியாழக்கிழமையில நாம் போகலாம். வியாழக்கிழமையில போய் வழிபட்டாலும் மிகவும் சிறப்பானது. அதே செவ்வாய்க்கிழமையோ அதே தேய்பிறையோ அதோ வளர்ப்பிறையில் வரக்கூடிய அந்த மேசராசி நேயர்கள் அதே செவ்வாய்க்கிழமை நிலப்பிரச்சனையா வழக்கு பிரச்சனையா சொத்து தகராறா பங்காளி சண்டைகளாக இருந்தால் அவர்களும் சோழ சக்கரவர்த்தி ஆண்ட சோழ சக்கரத்தினுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய வராகி அம்மனை போய் வழிபடலாம்.